இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள். பூண்டு 20 காஞ்ச மிளகாய், 1 கிளாஸ் உளுந்து, 1¼ கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 1/4 டீஸ்பூன் எண்ணெய். இது நல்லா பொன்னிறமா வதக்கணும். பொன்னிறமா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அரைச்சிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இட்லி பொடி ரெடி. கொஞ்ச நேரம் ஆறினோடனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது கூட இட்லி தோசை சுட சுட சோறு எல்லாத்துக்கும் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்துக்குவோம்.